பார்த்துக்கிட்டா வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. பட் பொதுவாகவே நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து தலைக்கு மியூசிக் பண்ணுவீங்க, எப்போ தலைக்கு மியூசிக் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் தான். அது வந்து எனக்கு என்ன, எனக்கு அவங்க கேட்கும் போதுலாம் எனக்கு என்ன இருக்கும்னா, நான் நானாக வேணான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு ப்ராஜெக்டில் வந்து இதுக்கு முன்னாடியும் ரெண்டு மூணு ப்ராஜெக்டில் வந்து பேசினாங்க, ஜஸ்ட் வேர்பலாக மட்டும் தான் இருந்தது. பட் அடுத்த லெவலுக்கு அது வந்து கேட்கலாமா, வீரம் உங்கள்கிட்ட கேட்டாங்க எங்களுக்கு, அதெல்லாம் நான் எந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக யாருக்கானாலும் அதை வந்து மேபி காயப்படுத்தலாம். ஸோ அதனால வந்து அதை நான் வந்து என்ன ஜானர் அந்த கிராம சாயெல்லாம் நிறைய வருன்றனால உங்கள்கிட்ட சரி அது அது நான் ஆமாவும் சொல்ல இல்லைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து கால் பண்ணும்போது பேசும்போது நிறைய வந்து பேசியிருக்கோம் வந்து, பட் அடுத்த ஒரு லெவலுக்குன்னு அதை வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருந்தது. ஸோ பட் விஸ்வாசத்தில் வந்து கரெக்டாக அது வந்து லாக் ஆகி, அப்புறம் சிவா சார் கூட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒவ்வொரு சாங் சுச்சுவேஷன் ஒர்க் பண்ணும்போதும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த திரைப்படம். ஏன்னா வந்து ஒரு சில டைரக்டர்ஸோடு தான் அந்த ஒரு சிங்க் வந்து கரெக்டாக செட் ஆகும். அங்கே உள்ளே வரப்போ பயங்கர சவுண்டு சார் அப்போ போயிட்டு இருந்தது, அதிரடியாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம் சார். இன்னொன்று கேட்கணும் சார், பொதுவாக ஹீரோவை பாட வைக்கிறது உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லையா, தலை எதுவும் தலை கட்டுறாரு அதில்? இல்லை, ஹீரோ பாடுறதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் அப்படின்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே அதுக்குன்னா டேலண்டடாக அவங்க இருக்கும்போது அது, ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று பாடி ஏற்கனவே இல்லை, அவங்க பாடுறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போதும். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து பாட வச்சோம் ஃபஸ்ட்டு, பத்திரப்பா வாலிபாசங்களையும் ரஜினி முருகனையும். ஸோ அது பாட வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அது அதுக்குண்டான விஷயம் அவருக்குள்ளே இருக்கும்போது அதை வந்து டேப் பண்ண முடியும். இல்லாமல் நம்ம ஒன்றும் சரி நம்ம முனைப்போட ஏதோ நம்ம பாட வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பாட வைக்க முடியாது. அது பாட வச்சாலும் நல்லாவும் இருக்காது அப்படி வர்றது. ஸோ அது வந்து இல்லை, ஆக்சுவலாக தலை அவர்கள் வந்து அவர் முதல்ல அவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது விஷயம் தான். நம்மளாம் விருப்பப்படலாம், ஃபேன்ஸ் விருப்பப்படலாம், நான் விருப்பப்படலாம், பட் அவருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து அதான் இப்போ இப்போ சாங் சைடு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நாங்கள் வாய்ஸஸ் மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் ஒன்றும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெறும் சாங் டியூனு அப்புறம் வந்து ஷூட்டிங்க்கு உண்டான அந்த ப்ராசஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறது அந்த வேலைகள் மட்டும்தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ரைட் டைம் அது கரெக்டாக அது வரும்போது தான் அது அது சாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்து அது நம்ம வந்து பண்ணக்கூடிய டியூன். நம்ம ஒன்றும் மைண்டில் அப்படி ஃபிக்ஸேஷன் வச்சுட்டுலாம் பண்ண முடியாது, ஓகே இவருக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஒரு டியூன் அப்படின்னு நம்ம முதல்ல அல்டிமேட்லி முதல்ல பாட்டு நல்லா வரணும் இல்லையா. ஸோ அதை வந்து பாட்டுக்கு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்து இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒய் நாட், அது கண்டிப்பாக நானும் அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன். பட் பார்ப்போம், லெட்ஸ் சீ. அது தலை மீட் பண்ணீங்களா? யாரும் மீட் பண்ண, யாரும் என்ன சொன்னாங்க பெரிய விஷயம் ஏதாவது சொல்லுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிற விஷயம் வீடியோ டைட்டிலாக போகணும் இல்லை. ஃபஸ்ட்டு சாங் ஷூட்டிங் அப்போது வந்து போய் சந்திச்சேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சார் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் அப்படிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு அது கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் தமிழனில் வந்து நான் எல்லா பாட்டுக்கும் ஷூட்டிங்கு போய் உட்காந்துருக்கேன். இந்த ஹார்ட் பார்ட்டி பாட்டு எடுக்கும் போது அப்புறம் உள்ளத்தை ஃபஸ்ட் எப்படி வருது அப்படின்னு, ஆமாம்